இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்க போறது கிடையாது. நம்ம எங்க இன்ஸ்டியூட்டோட இன்ட்ரோ பிளஸ் என்னோட இன்ட்ரோ தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ என்னோட நேம் உங்களுக்கு தெரியும், ராஜேஸ்வரி. ஸோ என்னோட குவாலிஃபிகேஷன் என்னன்னா நான் வந்து எம்எஸ்சி பிசிக்ஸ் பிளஸ் பிஎட் முடிச்சிருக்கேன். ஸோ வந்து நான் வந்து இதுக்காக இந்த சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ லாக்டவுனில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து வீட்டில் தான் இருப்பீங்க. ஸோ படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வீட்டில் சொல்லுவாங்க போய் படி படின்னு சொல்லுவாங்க, ஆனால் உங்களால் என்ன பண்ண முடியாது, படிக்கிற இன்ட்ரெஸ்டே இருக்காது இல்லையா. நீங்கள் எதுக்கோ தானும் புக் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அந்த புக்கை பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கும். ஜஸ்ட் பேசிக்கே தெரியாமல் கூட இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாமே வந்து எல்லாமே தெரிஞ்சு வந்து இங்கே ஃபீல்டுக்குள்ளே வந்தது கிடையாது. ஸோ நீங்கள் படிக்க படிக்க தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த சேனல் நாங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது ஒரு டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதோட எங்களோட வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, லைட் செட்டிங் சரியாக இல்லை, ஆடியோ சரியாக கேட்கல, இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இல்லை இன்னும் ஈஸியான மெத்தட் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ஓகே. நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஃபிசிக்ஸ்னு கிடையாது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அக்கௌண்ட்ஸ் இல்லை எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட்டில் வந்து டவுட்டாக இருந்தால் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு எந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இது சுத்தமாகவே எனக்கு புரியல, இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னாலும் ஓகே, நீங்கள் கமெண்ட்டில் வந்து அந்த டாபிக் கொடுங்க, நாங்கள் அதுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, டென்த் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, டுவெல்த் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, பேசிக்காக வந்து ஃபிசிக்ஸ்லேயே எடுத்துட்டோம்னா ஈக்குவேஷனாகவே பயப்படுவாங்க. இவ்வளோ தானே இவ்வளோ பெருசாக இருக்குது, பக்கம் பக்கமாக இருக்குது, இப்படி நான் மக்கப் பண்ணி எழுதுவேன் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ மக்கப்புன்ற ஒரு விஷயத்தை ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் விட்டுருங்க சரிங்களா. நீங்கள் வந்து ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபஸ்ட்டு ஒன் ஆர் டூ ஸ்டெப் வந்து புரிஞ்சிச்சுன்னா அது கீழே நீங்களே வந்து உங்களால் சம்ஸ் வந்து போட முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே மக்கப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து ஸ்டெப்ஸ் வந்து வராதுன்னு மறந்துடும் சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க்கப் பண்ணி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேடி கொஸ்டின் இருந்தாலும் சரி, வேறு ஈக்குவேஷனாக இருந்தாலும் சரி, அப்படியே மனப்பாடம் பண்ணி படிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் மறந்துட்டாலும் அடுத்த இந்த லைனுமே வந்து வராது, அதோட ஸ்டாப் ஆயிடும் சரிங்களா. ஸோ அதே வந்து நீங்கள் புரிஞ்சு படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த லைன் வந்து நீங்களே வந்து என்ன பண்ணலாம், கதையை வந்து எழுத முடியும். கதையாகவே நீ எழுதினாலும் உனக்கு அது புரிஞ்சுட்டா நீங்களே வந்து பேஜஸ்ஸே வந்து ஃபில் பண்ணி வைக்க முடியும் இல்லையா. ஸோ வந்து எந்த கொஸ்டினுமே வந்து மக்கப் பண்ணி படிக்காதீங்க. ஸோ டென்த்தாக இருந்தாலும் சரி, டுவெல்த்தாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி, நீ படிக்கிற கொஸ்டினை ஒரு கொஸ்டின் நீ படிச்சுனாலும் அதை வந்து புரிஞ்சுட்டு படிங்க. அப்போ தான் வந்து உன்னால் எக்ஸாமில் வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வந்து பேசிக்காக வந்து நீங்கள் தியரி எழுதி எக்ஸாமில் மார்க் வாங்குறதை விட ஈக்குவேஷன் வந்து ஈஸியாக வந்து மார்க் வாங்க முடியும், ஃபுல் மார்க்கும் கிடைக்கும். இப்போ தியரி கொஸ்டின் வந்து நீ நாலு கொஸ்டின் எழுதுற அப்படின்னா நாலு பக்கம் நாலு பேஜ் வந்து ஃபில் பண்ணுறனாலும் உனக்கு வந்து மார்க் வந்து கம்பல்சரி என்ன பண்ணுவோம்னா கம்மி பண்ணி தான் போடுவாங்க. இதே நீ ஈக்குவேஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீட்டாக வந்து ஃபில் பண்ணினா உனக்கு என்ன ஆயிரும், மார்க் எங்கேயுமே கம்மி பண்ண முடியாது. நீ அப்படியே கம்மி பண்ணால் நீ ஏன் கம்மி பண்ணுன்னு கேட்கலாம் சரிங்களா. அதனால் ஈக்குவேஷன் கொஸ்டின்ஸை வந்து இது கஷ்டம்னு சொல்லி எப்பயுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கொஸ்டின்ஸுமே படிங்க. இப்போ நம்ம புதுசாக டென்த்துக்கு போகிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நைன்த்தில் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருப்பாங்க, கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஷார்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஈஸியாக படிக்கணுன்றதுக்காக. ஸோ டென்த்தில் வந்து ஷார்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படியே தான் ஒரு ஃபுல்லாக வந்து படிக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா. ஸோ நீ பார்க்குறப்போ ரொம்ப பெருசாக இருக்கும், ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பார்த்தோமே இதெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது, இதை படிக்கணுமா அப்படின்னு நினச்சி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் 1 or 2 times இதை ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே அது புரியும். ஸ்கூலில் சொல்கிறதா இருந்தாலும் சரி, வேறு யாராவது சொல்லி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்க சொல்லி கொடுத்துட்டோ நீ படித்து புரிஞ்சுக்கிட்டதை கம்பேர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த கொஸ்டின் உங்கள் மைண்டில் ஏறும். இதுதான் அதில் சொல்கிற விஷயம் உனக்கு புரியும். அதை விட்டுட்டு ஒரு கொஸ்டின் பெருசாக இருக்குன்னு அதை பார்த்து பயந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. சம்டைம்ஸ் அந்த கொஸ்டினே உனக்கு பப்ளிக் எக்ஸாம்லாம் வரலாம், 5 mark கொஸ்டின்ஸாக வரல, இல்லை 3 marks வரல, இல்லை அதுலேருந்து 1 words கூட கேட்கலாம். ஸோ வந்து எந்த கொஸ்டினுமே வந்து அதில் பெருசாக இருக்கிறதுக்காக விட்டுறாதீங்க, 1 or 2 times படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. ஸோ இப்போ லாக்டவுனில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டில் இருக்கனால அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக இந்த சேனல் ஓப்பன் பண்ணி நாங்கள் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்ன வந்து நான் வந்து ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நானும் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் தான், நான் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா அவங்களும் இதே தான் சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்களோட மைண்ட் செட் எனக்கு ஓரளவுக்கு புரியும் இல்லையா. ஸோ வந்து நான் பார்த்தேன்னா அவங்களும் என்னென்னா ஒரு கொஸ்டின்ஸு பெருசாக இருக்குன்னா அது வந்து படிக்கணுமான்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க. ஸோ அது 1 or 2 times படிக்க படிக்க தான் அது என்ன விஷயம்னு உனக்கு புரிஞ்சுனா நீனே எழுதிடலாம், யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி தான் ஒரு ஈக்குவேஷன்ஸ் நீ படிக்கிறப்போ 1 or 2 times உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீனே அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து புக்கு பார்க்காம போடுற அளவுக்கு நீங்கள் வந்து டேலண்ட் ஆயிடுவீங்க
புரியுதுங்களா? அதனால எது படிச்சாலும் புரிஞ்சு படிங்க, ஸ்கிப் பண்ணாம படிங்க. ஃபுல்லா ஒரு தியரி க்வெஸ்சன் இருந்தா அதை ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது உள்ள இருந்து உனக்கு என்னென்ன பாயிண்ட் புரியுது அதை வச்சு க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணுங்க. புரியுதுங்களா? இதே நீ ஒரு ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து லாஸ்ட் வரை வரையும் மக்கப் பண்ணிட்டே போனீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம்ல நீ அவ்வளவுதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ் ஞாபகம் இருக்கும், லாஸ்ட் டூ லைன்ஸ் அப்படி மறந்துடும். இதே நீ ஃபுல்லாக ஒன்று டூ டைம்ஸ் படிச்சுன்னா அதுலேருந்து சில பாயிண்ட்ஸ் வந்து உன் மைண்டில் ஏறும் இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்ஸை வச்சு நீ என்ன பண்ண முடியும்னா அந்த க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர் வந்து கொடுக்க முடியும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டேட் போர்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா படிப்பாங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிப்பாங்க, ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடியாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி எல்லாத்துக்குமே இருக்கும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்னாலே நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ வந்து இப்போ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் என்ன கஷ்டப்படுவாங்களோ, இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா இவங்க வந்து இது ஃபுல்லாகவே தமிழில் படிச்சிருப்பாங்க. இப்போ காலேஜ் போகும்போது அவங்களுக்கு என்ன இருக்கும், ஃபுல்லாகவே இங்கிலீஷில் இருக்கும் இல்லையா? அப்போ அங்கேயும் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது இதே மக்கப் பண்ணி படிச்சிருப்பாங்க. இப்போ டுவெல்த்தில் வந்து மனப்பாடம் பண்ணி படிக்கிறாங்கன்னு வச்சுட்டோம்னா அவங்களுக்கு காலேஜ் போகிறப்ப இன்னமும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது ஃபுல்லாகவே இங்கிலீஷாக இருக்கும், ஒன்றுமே புரியாமல் இருக்கும், அங்கேயும் பயப்படுவாங்க. இதுக்காக காலேஜான்னு சொல்லி பயப்படாதீங்க, அங்கேயும் படிங்க. ஒன்று டூ டைம்ஸ் அந்த புக் எடுத்து படிங்க, அப்போ தான் புரியும். சரிங்களா? இப்போ நானுமே வந்து ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான், ஸ்டேட் போர்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், ஸ்டேட் போர்டில் தான் எக்ஸாமும் எழுதினேன். புரியுதுங்களா? நானும் வந்து ஃபுல்லாக தமிழில் படிச்சுட்டு காலேஜ் போகும்போது இங்கிலீஷ் தான் எனக்கு இருந்துச்சு. ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் ரெண்டு வருஷமுமே வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இங்கிலீஷ்னால. இங்கிலீஷ்னாலே அவ்வளோ பயமாக இருந்தது, உடனே புரியாமல் இருந்தது. ஸோ நானுமே வந்து நானாக லைப்ரரிக்கு போயிட்டு இப்படி ஸ்கூலில் நடத்துகிற மாதிரி காலேஜில் ரொம்ப டீட்டெயிலாக எதுவுமே நடத்த மாட்டேன், ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நானாக போயிட்டு நிறைய நோட்ஸ் எடுத்து நிறைய புக்ஸ் எடுத்து நானாக ரெஃபர் பண்ணி கூகுளில் செக் பண்ணி மீனிங் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் அந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, புரிய ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் தெரிஞ்சுக்க தோன்றும். சரிங்களா? அதை விட்டு இது படிக்கணுமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக படிக்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ ஒரு விஷயத்தை நீ கற்றுக்கணும்னா அதுக்காக நீ போய் என்ன பண்ணணும், ரிஸ்க் எடுக்கணும், அதை தேடணும், அது என்னன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அப்போ கொஞ்சம் உனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா இன்னமும் வந்து உனக்கு என்ன நெக்ஸ்ட்டாக இன்னொரு டாபிக் எடுக்கும்போது இன்னும் நீ வந்து தேடி 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 அது என்னன்னு படிக்க ஆரம்பிப்பான், உனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். சரிங்களா? அதனால் காலேஜ்னு பயப்படாதீங்க, இங்கிலீஷ்னு நினச்சி பயப்படாதீங்க, எதையும் புரிஞ்சு படிங்க, நீங்களாக கற்றுக்க ஆரம்பிங்க, நீங்களாக ஒரு ஆர்வத்துக்கு கொண்டு வாங்க. அப்போ தான் உன்னால் வந்து சப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட்குள்ளே இன்வால்வ் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ டுவெல்த் ஸ்டூடெண்ட் தான் வச்சு ஃபிசிக்ஸில் கொஞ்சம் லோவாக தான் மார்க் வாங்குவாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மார்க் வாங்கிடுவோம், நீங்கள் எல்லாத்தையும் சொல்லலை. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபிசிக்ஸ்னாவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், படிக்கவும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா அவங்க வந்து பார்க்கவும் பயப்படுறாங்க, ஈக்குவேஷன்ஸ் பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ ஈக்குவேஷன்னாவே பயப்படுற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஈக்குவேஷன் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் டுவெல்த்து பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டாஃப்ஸ் ரொம்ப கிளியராக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க ஈக்குவேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அவர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கரெக்டாக சொல்லிடுவார், இந்த பேஜ் நம்பர் இந்த டாபிக் தான் இருக்குன்றது அளவுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அந்த சப்ஜெக்ட்டை விரும்பி படிச்சிருக்காங்க. ஃபிசிக்ஸ்ன்னு கிடையாது, எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அக்கௌண்ட்ஸ் மேத்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்சி படி. சரிங்களா? நீ பிடிச்சி இதுவாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும்ன்ற ஒரு மெட்டாலிட்டியோட படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வந்து நானுமே வந்து ஃபிசிக்ஸ் வந்து பிடிக்காம தான் இருந்துச்சு. லெவன்த் டுவெல்த் ஃபுல்லாகவே வந்து ஃபிசிக்ஸ் வந்து எனக்கு பிடிக்காமலே இருந்துச்சு, என்னடா இது அப்படின்ட்டு. ஸோ ஆனால் நான் படிக்க படிக்க ஒவ்வொரு ஈக்குவேஷனும் படிக்க படிக்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஈக்குவேஷன் தான் எழுதுவேன், தியரி க்வெஸ்சனை விட அதிகமாக ஈக்குவேஷன்ஸ் க்வெஸ்சன் தான் வந்து நான் வந்து அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக ஆரம்பிச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட் கான்செப்ட் என்ன சொல்கிறேன்னா, நீ எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் பிடிச்சி படிங்க, அதில் இன்வால்வ் ஆகி படிங்க, ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். புரியுதுங்களா? இந்த தேர்ட் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு க்வெஸ்சன் வந்து பெருசாக இருக்குன்னு எப்பவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, ஒன் ஆர் டூ டைம்ஸ் அதை படிங்க, அப்போ தான் வந்து உங்கள் மைண்டில் வந்து அது ஏற ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒதுக்கி வைக்காதீங்க, அதையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டாபிக்ல டவுட்டாக இருக்குது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியான மெத்தட் நாங்கள் சொல்கிறோம், அதுக்கான வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த வீடியோவில் என்னை பற்றியும் எங்கள் சேனலை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்னு பார்த்தோம். ஸோ அதான் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ கம்பல்சரி லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் எங்களை ஒரு எய்ம் என்னென்னா, எங்களோட வீடியோஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே போகணும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த லாக்டவுன்னால கம்பல்சரி எங்கள் வீடியோஸை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்கள், என்னோட வந்து உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான், ஒவ்வொரு லைக் ப்ளஸ் கமெண்ட் தான் எங்களால் வந்து இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட முடியும். கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்கள் இன்னும் வந்து ரீச் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
அண்ட் தென் நாங்கள் இப்போ நியூவாக தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பெருசாக வந்து எங்களுக்கு இதை இதை பற்றி எந்த அனுபவம் கிடையாது. ஸோ வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸை கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். சரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னா இந்த ஸ்பீச் நான் கொடுத்தோம். எதுவும் தப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தென் ஓகே, இன்னும் நிறைய டாபிக்ஸ் வந்து நாங்கள் எங்கள் வீடியோஸில் போடுறோம், பார்த்து கற்றுக்கோங்க. எங்கள் வீடியோஸை பெரியவங்க பார்க்குறத விட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இன்னும் வந்து எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். எங்கள் வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு மார்க் கிடைக்கிது, மார்க் ஸ்கோர் பண்ண முடியுதுன்னா அதுவும் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தென் சரி ஸ்டூடெண்ட்ஸ், 10th, 11th, 12th எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னோட சார்பாகவும் எங்கள் இன்ஸ்டியூட்டோட சார்பாகவும் உங்களுக்கு வந்து விஷ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் பை.